கலர் ஆகிறதுக்கும் ஃபேர் ஆகிறதுக்கும் நிறைய ரெமடிஸ் ட்ரை பண்ணியும் எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த ஒரு சோப் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். போட்டு உடனே உங்களோட ஸ்கின்ல செமையாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கும் நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த சோப்பில் வந்து முழுக்க முழுக்க ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணி பண்ணதுனால சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. இந்த சோப்பில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னோட கொலாஜின் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா டைட்னிங் பண்ணி நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். ஸோ இந்த சோப் வந்து இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து உளுந்து. ஸ்கின் ஒயிட்னிங்க்கு வந்து உளுந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின் டெக்ஸ்சரையே வந்து நல்லா மாற்றி கொடுக்கும், நல்ல ஸ்கின் கலரையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சோப்பை வந்து நம்ம வீட்லேயே வந்துட்டு செய்யலாம். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ உளுந்தை வந்துட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் நல்ல தண்ணி, அதாவது சால்ட் இல்லாமல் உப்பு இல்லாமல் ஒரு நம்ம குடிக்கிற தண்ணியை வந்து ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு மணி நேரம் ஆகட்டும். இப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு. உளுந்தெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு, பெருசு பெருசாகிடுச்சு, உடைக்கிற பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும்போது நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க, உங்களை வந்து கருவாச்சி கருப்பி அப்படின்லாம் கூப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நின்று பதில் சொல்கிற அளவுக்கு இந்த சோப் வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். கருமையை வந்துட்டு நீக்கிடும். ரொம்ப வந்து டார்க்காக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் எடுத்துக்கும். இல்லை நான் ஓரளவுக்கு மீடியம் டோன் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 டேயில் போட்டு உடனே வந்து நல்லாவே இந்த ரிசல்ட் தெரியும். சன் டான், பிக்மெண்டேஷன், பிளெமிஷஸ் இதெல்லாமே ரெடியூஸ் பண்ணிடும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அக்னி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருக்கும். இந்த என்ன அப்படின்னா அந்த அக்னி வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்து உளுந்துக்கு இருக்குது. ஸோ இதை நான் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் ஒரு சொட்டு இல்லாமல் நல்லா வடித்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வடித்து வச்சு அந்த உளுந்தை வந்து இந்த ஒயிட் கிளாத்தில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஃபேன் காற்றுல வந்துட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து ட்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்து காஞ்சு வந்துடும். இது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபேன் கடியில் தான் வந்து காய வைக்கணும், சன்லைட்டில் வந்து காய வச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து காஞ்சு வந்துடுச்சு, ஒன்னோட ஒன்று ஒட்டவே இல்லை. இந்த ட்ரை பண்ண உளுந்தை நம்ம ஒரு க்ளீனான மிக்சர் ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுலேயே வந்துட்டு அந்த ஈரப்பதம் இருக்கும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி சாஃப்டாக இருக்கும். அரைச்சி வச்சு இந்த உளுந்து பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்கலாம் நம்ம பவுடரை கூட சேர்த்திக்கலாம்ல உளுந்து அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது சோப் ரொம்ப நாளைக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். இது வந்து அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம எடுக்க போகிறது உருளைக்கிழங்கு. இதை வந்துட்டு நல்லா தோல் நீக்கி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோவில் ஸ்கின் லைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளஸ் ப்ளீச்சிங் ஏஜென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக நீங்கள் பொட்டேட்டோவை வந்து ஸ்லைஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியும். இப்போ இந்த பொட்டேட்டோவை மிக்சர் ஜாரில் அப்படியே சேர்த்திக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு, பொட்டேட்டோலேயே வந்து தண்ணி விடும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதோட ஜூஸ் தான் நமக்கு தேவை, அதனால் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக பொட்டேட்டோவை வச்சு ஸ்டடி பண்ணதில் என்ன சொல்கிறாங்கன்னா பொட்டேட்டோவில் இருக்க அசிலிக் ஆசிட் அண்ட் சைட்டோகேன் ரெண்டுமே வந்து ஸ்கின்னை நேச்சுரலாக வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணவும், ஸ்கின் ஷேட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணவும், டார்க் சர்க்கிள்ஸ் ரெடியூஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பொட்டேட்டோவில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது. உளுந்தில் வந்து பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணுற தன்மையும் இருக்குது. இது ரெண்டுமே சேர்த்து யூஸ் பண்ணும்போது அப்போ ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பாருங்கள். இப்போ இந்த ஜூஸை வந்து அப்படியே வச்சிடலாம். இதில் அடியில் வந்து ஸ்டார்ச் கலெக்ட் ஆகும். ஸோ 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இதில் கிடைக்கிற இந்த ஸ்டார்ச் ஒரு நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக ஆட் பண்ணி நம்ம ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சோப் செய்கிறதுக்கு நான் வந்து சோப் பேஸ் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பாதி கிளிசரின் பாதி கோட் மில்க் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சோப் பேஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் கடையில் கிடைக்கக்கூடிய ஹை கிளிசரின் கண்டென்ட்டுடைய பியர் சோப் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த ஒரு சோப்லேயுமே வந்து நார்மலாக கிளிசரின் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் கிளிசரின் சோப் பேஸாகவே எடுத்துக்கிட்டேன் கிளிசரின் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக. சப்போஸ் உங்களுக்கு இந்த சோப் பேஸ் தான் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் இதை வாங்கிக்கலாம். எந்த சோப் பேஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இதில் சேர்த்தக்கூடிய இன்க்ரீடியன்ஸை பார்த்து சேர்த்திக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ இது எல்லாமே வந்து குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்படி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிடும். கோட் மில்க் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்.
சோப் பேஸை வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பவுலில் போட்டு ஃபஸ்ட்டே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். நெக்ஸ்ட்டு அந்த பொட்டேட்டோ சாறு பாருங்கள், அடியில் வந்துட்டு நிறைய ஸ்டாஷ் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து திக்காக இருக்கும். நல்லா வந்து ஒரு பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா இந்த பொட்டேட்டோ ஜூஸோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையுமே நல்லா சேர்த்து இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு பிளண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கூட வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஒயிட்டாக இருந்தால் கூட அவங்க ஸ்கின் பார்த்திங்கன்னா ஒரு பொலிவாக ஒரு க்ளோயிங்காக இருக்காது, ஒரு ரிச்னஸ் இருக்காது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இந்த விட்டமின் இ கேப்சூல் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி டைட்டன் பண்ணி கொடுக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா டார்க்காக இருந்தாலும் ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த க்ளோயிங்க்கு வந்து இந்த உளுந்து வந்து உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் மாற்றும். ஸோ கூடவே விட்டமின் இ கேப்சூல் வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் ஒரு கப்பில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் சோப் பேஸஸ் ஆட் பண்ணி இப்போ மெல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் சோப் பேஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் முன்னாடியே இந்த உளுந்து பேஸ்ட்டையும் பொட்டேட்டோ ஜூஸையும் கலந்து வச்சுட்டு ஆட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா உளுந்து வந்து ரொம்ப திக்காக இருக்கும் பேஸ்ட்டு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி அப்புறமா இந்த சோப் பேஸில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து சோப் பேஸ் கூட நல்லா வந்து அது போய் செட் ஆகிக்கும். அண்ட் இது கூட வந்து நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ்க்காக உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்துச்சு, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பக்கத்துலேயே சோப் மோல்டில் பார்த்திங்கன்னா நான் ஆயில் தடவி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை எடுத்து ஊற்றிடலாம். பேக் போடணும், மாஸ்க் போடணும், பேத்திங் பவுடர் ரெடி பண்ணணும், அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது, அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் கப்பில் வந்துட்டு ஆயில் தடவி அதுலேயும் வந்து ஊற்றி வச்சுக்கிறேன். சோப் வந்து செட் ஆகி வரதுக்கு ஃப்ரிட்ஜ் வேணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் வெளியிலேயே ஒரு 4 ஹவர்ஸ் அப்படியே தொடாமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகி வந்துடும். நான் வந்து வெளியில் தான் வச்சுருக்கேன். இப்போ 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதை நான் வந்து சோப் மோல்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நமக்கு ஸ்கின் ஒயிட்டன் பண்ணக்கூடிய சூப்பரான சோப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி வாங்க அதே பார்த்துடலாம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சோப் வந்து ஃபுல் பாடியோட கருமையை நீக்கும், அதாவது பிக்மெண்டேஷன் எடுக்கும் அப்படின்னு. எதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன்னா, இதில் வந்து நம்ம உளுந்து ஆட் பண்ணியிருக்கோம். உளுந்து வந்து நார்மலாக மெலனின் கண்டென்ட் வந்து குறைக்கக்கூடியது. ஸோ நம்மளோட மெலனின் கண்டென்ட் குறைக்க குறைக்க நம்ம பாடியோட ஸ்கின் கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும், நல்லா ஃபேர் ஆகிறது நமக்கே தெரியும். ஸோ இந்த சோப் வந்து நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒன் டைம் யூசேஜ்லேயும் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் இந்த மாதிரி தண்ணியில் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சோப்பை வந்து நான் வந்து போட போகிறேன். சோப்பை வந்து நல்லா போட்டுட்டு ஜென்டிலாக வந்து ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள், நல்லா தேய்க்கணும். இப்போ வந்து சோப்பை வந்து ஃபேஸ்லேயும் நெக்லேயும் வந்து நல்லா தேய்ச்சிட்டு நல்லா வந்து கையில் வந்து வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள், கொஞ்சம் தேயுங்க. அப்போ தான் நல்லா வந்து ஃபேஸில் உள்ள அந்த டர்ட்ஸு, அந்த பிளாக் டாட்ஸு, அதெல்லாம் வந்து வரும். மற்ற சோப் மாதிரி இல்லாமல் இந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 1 மினிட் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி தேய்க்கும் போது உங்களுடைய ஒரிஜினல் ஸ்கின் கலர், அதாவது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 or 2 ஷேட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அவங்களோட டார்க்கர் டோன்லேருந்து. ஸோ அந்த டோன் வந்து கொடுக்கறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு தடவை தான் நல்லா வாஷ் பண்ணேன், உங்களுக்கு நல்லா வந்து நுரையும் வரும். அந்த அந்த உளுந்தும் அந்த பொட்டேட்டோவும் நல்லா வந்து ஆக்ட் பண்ணும் நம்ம ஸ்கின்ல. பார்த்திங்கன்னா தெரியும் என்ன ஒரு பிரைட்னஸ் வந்து நம்ம ஃபேஸில் கொடுத்துருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். நல்லா போட்ட உடனேமே உங்களுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். சோப் போடுறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற ஃபேஸுக்குமே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சோப் வந்து ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணலாம். ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த சோப் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாது. உளுந்துலேயும் வந்து கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் இருக்கும், அப்புறம் விட்டமின் இ கேப்சூலும் ஆட் பண்ணியிருக்கோம், கிளிசரினும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது. ஒரு 4 or 5 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம்.
நிறையா ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு பேக் போட முடியல, பாத்திங் பவுடர் வந்து ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த சோப் வந்து நீங்கள் வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாகவும் வந்து உங்களோட ஸ்கின் டோனை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். எனக்கு வந்து இந்த சோப் வந்து போட்டு உடனே நல்லா என் ஃபேஸில் வந்து சூப்பரான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அண்ட் வந்து ஃபுல் பாடிக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், சூப்பராகவே இருக்குது, டிஃப்ரென்ஸும் தெரியுது. நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தா தெரியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை பாய். தேங்க்யூ.